Hi, welcome back to Elevel Vlogs. இன்னைக்கு Elevel Vlogs சேனல்ல கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்றாங்க பார்க்க போறோம். யூஷுவலா நம்ம மால்ஸ், தியேட்டர்ஸ் எல்லாத்துலயும் மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுற இந்த கேரமல் பாப்கார்னை நம்ம வீட்லயே கம்மியான விலையில அதே சுவையில எப்படி பண்றதுன்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் கேரமல் பாப்கார்ன் பண்றதுக்கு ட்ரை கார்ன் கர்னல்ஸ், அதாவது காய்ந்த மக்காச்சோளம் வச்சு பண்ண போறேங்க. சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா நிறைய ரெடிமேட் பேக்கெட் கடையிலேயே அவைலபிள் இருக்குங்க, நீங்க அது கூட வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இலேவல் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரமல் பாப்கார்ன் செய்யறதுக்கு தேவையான பொருள் இப்ப நம்ம பாத்திரலாங்க. சோளம் ஒரு கப், இது மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறதா கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம பாப்கார்ன் செய்யறதுக்கு யூஸ் பண்ற சோளம், இது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை முக்கால் கப் எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேவைக்கேற்ப. அப்புறம் வெனிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல் தான், இது போட்டா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வெண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அந்த பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் சோளத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா இதை எல்லா பக்கமும் அந்த எண்ணெயும் உப்பும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டேங்க. இது நல்லா சூடானதும் நமக்கு நல்லா அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அதாவது நல்லா பூ போல நல்லா வருங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சிடுறேன். இதை ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வெடிக்க, எல்லாமே வந்து நல்லா வெடிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை ஒரு லிட்டு போட்டு மறக்காமல் மூடிக்கோங்க, திறந்து வச்சுருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் தெரிச்சிடும். இப்போ இந்த பாப்பாவோட சவுண்டு கொஞ்சம் கம்மியான பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லாவே பாப்பா இருக்கும். இப்போ பாப்கார்ன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேரமல் பண்ணுறதுக்கு நான் நம்ம எடுத்து வச்ச பட்டர் போட்டுடுறேங்க அந்த பேனில். அந்த பட்டர் உருகுனதும் நம்ம எடுத்து வச்ச முக்கால் கப் நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்ட நாட்டு சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க, கரைஞ்சிட்டு இது மாதிரி நுர நிறையா வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் சேர்க்கறதுனால அதில் நல்ல ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க. அடுத்து நம்ம வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெனிலா இப்போ இது இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகணுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பேக்கிங் சோடா போட்ட பிறகு நமக்கு இன்னுமே நல்லா நுரைச்சி வருங்க. இது மாதிரி நம்ம உடனே இதில் பாப்கார்னை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி பாப்கார்னை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதை பிளேட்டில் போடும்போது ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் போட்டுறாதீங்க,
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இல்ல கிளாஸ் பிளேட்ல இத மாத்தி வெச்சிருக்கோம். பிளேட்ல போட்ட பிறகு இத நல்லா ஒண்ணோனா தனி தனியா பிரிச்சு விட்டுருங்க. பாருங்க நமக்கு நல்ல கிறிஸ்பியான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பாப்கார்ன் மேல நல்ல கோட்டிங் நல்லா வந்து ஷைனிங்கா வரணும்ங்க. அப்பதான் நமக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். இன்னைக்கு நான் நாட்டு சக்கரை வச்சுதாங்க பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரையை நல்லா கரெக்டான பதம் வர வரைக்கும், அதாவது நல்லா அது திக் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணோடனே இம்மிடியேட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது நல்ல ஒரு க்ரீமியாக ஃபோமியான ஒரு டெக்ஸ்டருக்கு வரும். அப்போ இம்மிடியேட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாப்கார்னை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான பாப்கார்ன் ரெடி ஆகிடும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு கரெக்டான கிறிஸ்பியான பாப்கார்ன் கிடைக்காதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.